சூர்யாமாரி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணால் ஃபுல் விடியும் கேளுங்க. ஜோசியர் வர வச்சுருக்காங்க தாரா, எதுக்கு என்ன எதுன்னு சுஜாதா பார்வையிலேருந்து எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. சூர்யாக்கும் ஜாஸ்மினுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ ரொம்ப அவசரப்படுறேங்கிற மாதிரி சுஜாதா வந்து மூச்சுக்கு நேராக சொல்கிறாங்க. நல்ல காரியத்தை தள்ளிப்படக்கூடாது சிஸ்டர், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சங்கரமணி வந்து சொல்கிறாங்க. கேட்டியா, நல்ல காரியத்தை என்றைக்குமே தள்ளிப்படக்கூடாது, நீங்கள் நாளை குறிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் தடுக்கிறாங்க. மாரியோட சம்மதத்தோடு தான் ஜாஸ்மின் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தான். நடுவில் அவளுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா அதுக்கெல்லாம் நானும் பொறுப்பாக முடியாது. ஜெயதீஷ் அந்த இடத்துல கேட்குறாங்க, இருந்தாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஜோசியர்கிட்ட கேட்டனால நாளைக்கே நல்ல நாளுங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாங்க. இருங்க இந்தாங்கன்னு சொல்லி பணத்தை வந்து கொடுத்துட்டு அந்த ஜோசியர் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இருங்க எல்லோரும் சபையிலேயே இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் நெக்லஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. இதை நான் நிச்சயதார்த்தத்துக்காக ஜாஸ்மினுக்கு வந்து வாங்கியிருந்தேன், இது ரொம்பவே விலை உயர்ந்ததுங்கிற மாதிரி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாஸ்மின் இது பிடிச்சிருக்கு, அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மாரி இந்த நெக்லஸ் நல்லா இருக்கா? மாரி வயிறு ஏறிட்டுங்கிற மாதிரி சங்கரபாணியும் தாராவும் நினச்சிட்டு இருக்காங்க. நெக்லஸில் என்ன இருக்குது, அதை கொடுக்க வேண்டிய ஆளுங்களுக்கு தான் தகுதி இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன் மருமகளே நீ இது மாதிரிலாம் பேசுனியான்னு தாரா வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல. அம்மா அவ்வளோ எதுக்கு திட்டுறீங்க, பின்ன அவங்களுக்கு மட்டும் நகை வாங்கி கொடுத்தா மாரிக்கு என்ன கஷ்டமாக இருக்கா? அதெல்லாம் எனக்கெல்லாம் கஷ்டமாலாம் இருக்காது, ஏன்ட்ட எதுவும் கேட்குறாங்க. இவளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க அந்த இடத்துல. மாரி ரொம்ப மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். சூர்யா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல, ஏம்மா இது மாதிரி பண்ணுறீங்க? ஏன்ப்பா நான் வாங்கி தரக்கூடாதான், சரி என்ன வேணாலும் பண்ணுங்கம்மா, நான் அதுவும் உங்களை கேட்கல. சூர்யா உன் கையாலேயே வந்து ஜாஸ்மினுக்கு வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்ன அவங்க கையாலே வந்து கொடுக்குறாங்க. மாரி ரொம்ப ஏக்கத்தோட போகிறத வந்து சூர்யா வந்து பார்த்துறாங்க. மாரி முன்னாடி இது மாதிரி பண்ணுறது, அம்மா ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது அம்மா வச்சு அதனால் கேள்வி கேட்க முடியலங்கிற மாதிரி ரொம்ப சோகமாயிடுறாங்க அந்த இடத்துல. மாரி வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அப்பான்னு பார்த்து ஜாஸ்மின் மல்லிகைப்பூ ரெடி பண்ணுறவங்களெல்லாம் சூர்யா ரூமுக்கு போயிட்டு டெக்கரேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபுல்லாக மல்லிகைப்பூ வந்து வச்சிடறாங்க போல இருக்குது. என்னது கிச்சனில் வந்து இவ்வளோ மல்லிகைப்பூ ஸ்மெல்லாக இருக்குது, இது இருந்தால் நல்லதுக்கு இல்லையா சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. எங்கேயுமே கிடைக்கல, பார்த்தா அவங்க ரூம்குள்ளே மல்லிகைப்பூ இருக்குது, இது ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்களாம் கீழே உட்காந்து தாராட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேடம் சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு, ஆளுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், வந்ததும் தெரில போனதும் தெரில. மல்லிகைப்பூ வாசனை ரூமில் பண்ணிங்களா இல்லை ஹாலில் பண்ணிங்களா? வீடே மல்லிகைப்பூ ஸ்மெல்லாக இருக்குது, நாங்கள் எங்கள் வேலையை வந்து கரெக்டாக பண்ணிடுவோம், அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக பண்ணிடுவோம் சார். மல்லிகைப்பூ வாடிச்சுன்னு வச்சுக்கிங்களேன் கஸ்டமரும் ஃபீல் பண்ணுவாங்களே, அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கேட்டு இந்த மல்லிகைப்பூலாம் இந்த ரூமில் டெக்கரேட் பண்ணேன், இது ஏன் ரூம்? அதான் நிச்சயதார்த்தம் நடக்கும்போதில், நிச்சயதார்த்தம் நடக்கும்போதுமா? அதுவும் என்னோடய சம்மதத்தோடு தான், நான் நினச்சா இந்த நிச்சயதார்த்தமே நடக்காமல் நான் நிற்பாட்டிடுவேன். ஒன்றும் அல்ல முடியாது, தாராமா ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க, யாராக இருந்தால் என்ன, நான் தான் இன்னமும் அவருக்கான மனைவி சரியா? இது ஏன் ரூம், ஏன் ரூமுக்குள்ள பெர்மிஷன் இல்லாமல் வரத்துக்கு, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாங்கிற மாதிரி மாறி வந்து மாஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நான் தான் அவரோட மனைவி, தேவையில்லாம உரிமை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நான் உன்னை என்ன செய்வேனே தெரியாது, குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி எரிஞ்சிருவேங்கிற மாதிரி மாறி வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஜாஸ்மின் வந்து கத்துறாங்க, பதிலுக்கு அதோட ஒரு படி மேலே வந்து மாறி வந்து கத்துனனால அவங்க அமைதியாயிடுறாங்க. என்ன மாதிரி வாயெல்லாம் ரொம்ப அதிகமாகுது, ஏன் ரூமுக்குள்ளே நீ திமிராக வந்து நடந்துக்கிட்டு இருப்ப, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு போகிறதுக்கு நான் வேற ஆள் நினச்சியா, இல்லை உன் வீட்டு வேலைக்கறியா? இந்த வீட்டு மருமக, அதுவும் மூத்த மருமக, எனக்கான அதிகாரமும் பவரும் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் வாராட்டுன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. மாதிரி எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி வந்து பிச்சு எறிகிறாங்க. இன்னொரு வாட்டி மல்லிகைப்பூ மாட்டுறேன், அதை மாட்டுறேன், நீ என்கிட்ட கேட்காம மாட்டேன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான் தொலைச்சி போடுவோம் தொலைச்சிங்கிற மாதிரி சூர்யா வந்து ஒரு நகை கடைக்கு போகிறாங்க. ஒரு கிராண்டான நெக்லஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, எத்தனை பவுன் என்ன எதுங்கிற மாதிரி கடைக்காரங்க வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எத்தனை பவுனில் வேணாலும் பாருங்கள், எனக்கு இந்த நகை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேக் பண்ணி பில்லை வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. தாராட்டம் வந்து ஜாஸ்மின் வந்து நடந்தது எல்லாம் சொல்லிடுறாங்க. இது மாதிரிலாம் சொல்ல வாய்ப்பே இல்லை, அவளுக்கு என்ன வந்துச்சா, ஒருவேளை மல்லிகைப்பூ இருக்கனால அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோங்கிற மாதிரி சங்கரமணி வந்து பேசுகிறாங்க. இதை நம்ம சும்மா விடக்கூடாது, மாரிக்கு வந்து இவ்வளோ கொடுப்பு வந்துருச்சா, நான் உண்டு எல்லாம் நாக்குற மாதிரி தாரா வந்து ஒரு மோசமாக அந்த இடத்துல தாட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. கரெக்டாக சூர்யா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க, கையில் வந்து அந்த நெக்லஸ் பாக்ஸ் வந்து வச்சுட்டே வந்திருந்தாங்க போல இருக்கு. என்ன விஷயம், மாரி வந்து நம்ம ஜாஸ்மினை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு மாரி வந்து கீழே இறங்கி வராங்க. ஹஸ்பண்டு சார் இப்போதைக்கு நம்ம ரூமுக்கு வரானா, சில தேவையில்லாத பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் குப்பையில் போட்டதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ இது மாதிரி ஜாஸ்மின் ரெடி பண்ணதெல்லாம் வந்து நீ வந்து இது மாதிரி கெடுத்து விட்ட? இல்லை சார், எனக்கு வந்து இது மாதிரி சுத்தமாக அந்த மல்லிகைப்பூ பார்த்தாலே பிடிக்காது, அந்த ஸ்மெல், அதுவும் எவ்வளோ ரூம் ஃபுல்லாக வந்து டன்னு கணக்கில் இருக்குது போல இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு நம்மளால் எப்படி வாழ முடியுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஏ ரூம் தானே, ஏ ரூம்குள்ளே இவளுக்கு என்ன தேவையில்லாத வேலை, அது என்ன ஓருமா, அது சூர்யா, இப்போ சூர்யாவுக்கு நான் யார் மனைவி, அப்போனா அது யார் ரூமு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இதே மாதிரி தான் நீங்கள் ஜெயிஸ்டியும் பேசுவீங்களாங்கிற மாதிரி தாரா வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. இவளுக்கு என்ன கொழுப்பு இருந்தால் இது மாதிரி பேசுவா, இப்போதைக்கு ரூமுக்குள்ளே வராதிங்க சார், நான் எல்லா குப்பையும் வெளியே போட்டதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ வந்து வெளில போகணுங்கிறாங்க, நீ தான் நியாயத்தை வந்து வாங்கி தரணுங்கிற மாதிரி தாரா வந்து கேட்குறாங்க சூர்யா கிட்ட. அதெல்லாம் இல்லைம்மா, அவளுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னா சில பேருக்கு தலைவலி ரூமில் அதுக்காக கூட இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ மல்லிகைப்பூவை மாட்டி வச்சிருப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல. கையில் வந்து ஒரு பார்சல் இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க. என்ன பார்சலுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம தாரா. நெக்லஸ்ன்னு சொன்னோன்னே
ஜாஸ்மின் வந்து ரொம்பவே வெக்கப்படுறாங்க. ஏய் நிப்பாட்டு நீ வெக்கப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் நடக்கலை, நான் மாரிகா வாங்கினேன்னு சொன்னேன். ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஹாஸ்னி, சுஜாதா, பார்வதி. பரவாயில்ல சக்கை போடு போடுங்கிற மாதிரி பாராட்டி பேசுகிறாங்க. எதுக்குப்பா வாங்கிட்டு வந்தேன்? நீங்கள் காலையில் வந்து ஜாஸ்மினுக்கு வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்க. மாரி பார்த்தா அவள் வரணும் வந்து வருத்தப்படக்கூடாதுல்ல, அவளையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்ல இருக்கிற வரைக்கும். இப்போ கரண்ட்டில் அவள் தானே என் மனைவி. மாரியோட மனசு வேதனைப்படுற மாதிரி நான் என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சூர்யா மட்டும் உள்ளே போகிறாங்க. மாரி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சூர்யா பார்க்கலான்னு வராங்க. மாரி இங்கே உட்கார அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தரையில் உட்காந்துக்கிறேனே. இல்லைம்மா பெட்டில் உட்கார, வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்தா இதை வச்சுக்கங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? திறந்து பார்த்தா உனக்கே தெரியும். என்ன ஜாஸ்மின் சார், நான் சின்னதாக தான் தங்க வச்சுருப்பேன், இது பாக்ஸ் ஃபுல்லாக தங்கமாக இருக்குது, இதெல்லாம் வேணாம், எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது, இதை நீ போட்டுக்க. அம்மா வந்து ஜாஸ்மினுக்கு வந்து இது மாதிரி காலையில் நெக்லஸ் கொடுத்தாங்க, உன் மனசு வந்து வருத்தப்பட்டுச்சுனா, அதனால தான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹஸ்பண்டு சார் என்னை பற்றி யோசிச்சு எனக்காக கடைக்கு போய் நீங்கள் வாங்கினீங்கல்ல, அந்த எண்ணமே போதும், இதை நீங்களே பத்திரமா உங்கள் வருங்கால மனைவிக்கு வந்து வச்சுக்கோங்க. நான் ஜாஸ்மினை சொல்ல, வேறு யாராவது நல்லவங்களுக்கு வந்து கொடுங்க.